ground clearance பொறுத்த வரைக்கும் Hyundai EXTER 185 mm,
டாடா பஞ்ச பொறுத்த வரைக்கும் 187 mm கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பஞ்சவடையும் எக்ஸ்டர் 2 mm கம்மியா கொடுத்திருக்காங்க. வண்டியோட மொத்த எடையை பார்க்கும்போது ஹுண்டை எக்ஸ்டர் 999 kg, அதே டாடா பஞ்ச பொறுத்த வரைக்கும் 1070 kg கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பஞ்சவடையும் எக்ஸ்டர் 71 kg கம்மியா கொடுத்திருக்காங்க. சீட்டிங் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு காருமே உங்களுக்கு 5-seater கெபாசிட்டி வரக்கூடிய கார்கள் தான். முக்கியமா பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது ஹுண்டை எக்ஸ்டர் 391 L கொடுத்திருக்காங்க, அதே டாடா பஞ்ச பொறுத்த வரைக்கும் 366 L கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பஞ்சவடையும் எக்ஸ்டர் 25 L அதிகமா கொடுத்திருக்காங்க. சோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பஞ்சவடை எக்ஸ்டர் பாசிட்டிவ் நோட்ட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இருந்துமே இந்த ரெண்டு கார்லயுமே ஒரு 4 பேருடைய கார்கோவை நீங்க இந்த ஒரு பூட் ஸ்பேஸ்ல ஈஸியா எடுத்துட்டு போகலாம். 5 பேருடைய கார்கோவை எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தான், இருந்தாலும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால எடுத்துட்டு போக முடியும். ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லயுமே ஈக்குவலா 37 L ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. 4வது செக்மெண்ட் மிக முக்கியமான செக்மெண்ட், அதாவது இந்த ரெண்டு கார்லயுமே என்ன இன்ஜின் கொடுத்திருக்காங்க, எந்த இன்ஜின் உங்களுக்கு அட்டகாசமான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கறதை பற்றி பார்க்கலாம். முதன்மையா பெட்ரோல் இன்ஜின் பார்க்கலாம். ஹுண்டை எக்ஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் 1.2 L காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க, அது டாடா பஞ்ச பொறுத்த வரைக்கும் 1.2 L ரிவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஹுண்டை எக்ஸ்டர் 1197 cc கெபாசிட்டி, பஞ்ச பொறுத்த வரைக்கும் 1199 cc கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பவரை பார்க்கும்போது ஹுண்டை எக்ஸ்டர் 81.80 BHP பவர், அதே டாடா பஞ்ச் 86.63 BHP பவர். கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பஞ்சவடையும் எக்ஸ்டர் 4.83 BHP பவர் கம்மியா கொடுத்திருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஹுண்டை எக்ஸ்டர் 113.8 Nm டார்க், பஞ்ச பொறுத்த வரைக்கும் 115 Nm டார்க். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சவடையும் எக்ஸ்டர் 1.2 Nm டார்க் கம்மியாக கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஹுண்டை எக்ஸ்டர் 5-speed மேனுவல் ஆகும், AMD டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அது டாட்டா பஞ்ச பொறுத்த வரைக்கும் அதே 5-speed மேனுவல் ஆகும், AMD டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் AMD டெக்னாலஜிங்கிறது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி, இது ஓரளவுக்கு லேக் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. நீங்கள் நார்மலாக CVT அல்லது DCT டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் கார் எடுத்தீங்கன்னா அது ஓட்டும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேற லெவல். AMD டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நீங்கள் வண்டி ஓட்டும் போது பெரிய அளவிலான ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது, பெரிய அளவிலான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியர் மூவ் ஆகக்கூடிய ஒரு லேகுங்கிறது எப்பவுமே இந்த காரில் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இதன் மூலமாக டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்களாக இருந்தால் அதில் எனக்கு இந்த ரெண்டு காரில் ஆட்டோமேட்டிக் எடுக்கட்டுமான்னு கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் வண்டியை ஓட்டி பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு ஆப்டான விஷயமா இருக்கும். ஸோ டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேண்டாம், ஓரளவுக்கு டீசென்டான ஒரு டிரைவிங் போதும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு AMD டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஹுண்டை எக்ஸ்டர் டாடா பஞ்ச் ரெண்டுமே அட்டகாசமான ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தும் இந்த ரெண்டு காரில் எந்த இன்ஜின் எடுத்தால் பவர்ஃபுல்லான டிரைவிங் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுலையும் பெரிய அளவிலான வித்தியாசம் கிடையாது. பவரை பொறுத்த வரைக்கும் பஞ்சிலிருந்து எக்ஸ்டர் 4.83 BHP கம்மியாக கொடுத்துருந்தாலும் கூட டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலான ஒரு டார்க் தான் ரெண்டு காரிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த ரெண்டு காரிலையும் நீங்கள் வண்டி ஓட்டி பார்க்கும்போது பெரிய அளவிலான வித்தியாசம் கண்டிப்பாக இருக்காது. CNG ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹுண்டை எக்ஸ்டர் 1.2 L பைஃபியூல் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அதே டாடா பஞ்சை பொறுத்த வரைக்கும் 1.2 L ரிவர்ட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ஹுண்டை எக்ஸ்டர் 1197 cc கெபாசிட்டி, பஞ்ச் 1199 cc கெபாசிட்டி. பவரை பொறுத்த வரைக்கும் ஹுண்டை எக்ஸ்டர் 67.72 BHP பவர், அதே பஞ்சை பொறுத்த வரைக்கும் 76 BHP பவர் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பஞ்சவடையும் எக்ஸ்டர் 8.28 BHP பவர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. டார்க்கு பார்க்கும்போது ஹுண்டை எக்ஸ்டர் 95.2 Nm டார்க் கொடுத்துருக்காங்க, அதே பஞ்சை பொறுத்த வரைக்கும் 97 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஹுண்டை எக்ஸ்டர் டாடா பஞ்ச் ரெண்டுலேயுமே உங்களுக்கு CNG ஆப்ஷன் எடுக்கும்போது 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்லேயுமே என்ன பொறுத்த வரைக்கும் CNG ஆப்ஷனில் நீங்கள் போகிறதா இருந்தால் ஹுண்டை எக்ஸ்டரோடையும் டாடா பஞ்ச் ஒரு அற்புதமான டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ 5வது செக்மெண்ட் இந்த ரெண்டு கார்லேயுமே என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கும் மேல அதிகமான காசு கொடுத்து எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கார்லயுமே டச்ஸ்கிரீன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை பொறுத்தவரை ஹுண்டை எக்ஸ்டர்ல 8 inch கொடுத்திருக்காங்க, டாடா பஞ்ச பொறுத்த வரைக்கும் 7 inch கொடுத்திருக்காங்க. இருந்துமே வரக்கூடிய அக்டோபர் அல்லது நவம்பர்ல காஸ்மெட்டிக் அப்டேட்டோட டாடா பஞ்சோட நியூ வெர்ஷன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக அவங்களும் 7 inch-லிருந்து 8 inch கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹுண்டை எக்ஸ்ட்ரா டாடா பஞ்ச் ரெண்டுமே 4 ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டட் 2D ஆடியோ ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. USB AX ப்ளூடூத் 3 மிக முக்கியமான கனெக்டிவிட்டி ரெண்டு கார்லையுமே இருக்கு. ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே ரெண்டு கார்லையுமே கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க, பஞ்சில் அதை இன்னும் கொடுக்கல. இருந்துமே ஒரு விஷயம் இருக்கு, இந்த ரெண்டு காருடைய பேஸ் வேரியன்ட் எடுத்தீங்கன்னா இங்கே ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 0, மிட் வேரியன்ட் மேல தான் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆடியோ சிஸ்டத்தை இந்த காரில் கொடுத்துருக்காங்க. 6வது செக்மெண்ட் ரொம்ப மிக முக்கியமான செக்மெண்ட், அது இந்த ரெண்டு காரிலுமே என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ரிவ்யூ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நம்ம ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணோம்னா நம்ம எப்பவுமே பார்க்கக்கூடியது அந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது, அந்த காருக்குள்ள என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கலரில் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மைலேஜ் கிடைக்கும், என்ன ரீசேல் வேல்யூ கிடைக்கும், இதைத்தான் நம்ம பார்ப்போமே தவிர இந்த கார் சேஃப்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. அது
அது மிகப்பெரிய ஒரு தவறு. எப்பவுமே நீங்க ஒரு கார் வாங்கும்போது அந்த கார் சேஃப்டியில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது நமக்கும் நமது குடும்பத்துக்கும் ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனுடைய அடிப்படையில் இந்த ரெண்டு காருமே சேஃப்டியில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதன்மையாக குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டாடா பஞ்சுடைய குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு காராக இருக்கு. ஸோ இதன் மூலமாக டாடா பஞ்சினுடைய பாடி ஷெல் இன்டெகிரிட்டிங்கிறது வேற லெவலில் இருக்கு. சேஃப்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அட்டகாசமான ஒரு காராக இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதே ஹிண்டாய் எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கார் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் குளோபல் என்கேப் கிராசஸ் ரேட்டிங் இந்த காருக்கு எடுக்கல. இருந்தாலும் இந்த காரோட ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த காரோட கர்பு வெயிட் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இந்த காருக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இது எல்லாமே கடந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரிலுமே காமனாக ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக்ஸ் இருக்கு, பவர் டோர் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. ஹிண்டாய் எக்ஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏர்பேக் கொடுத்துருக்காங்க, இந்த டாடா பஞ்சில் ரெண்டு ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. டே நைட் ஐஆர்விஎம் ரெண்டு காரிலுமே காமனாக இருக்கு. பின்பக்க சீட்டுக்கு சீட் பெல்ட் அந்த சீட் பெல்ட் வார்னிங் இதெல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க. டூர் அஜார் வார்னிங் ரெண்டு காரிலுமே காமனாக இருக்கு. டூர் அஜார் வார்னிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. டூரை நீங்கள் க்ளோஸ் பண்ணுவது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலாம். இதுக்குண்டான இண்டிமேஷன் எம்ஐடியில் கொடுத்துருவாங்க. சைட் அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க, டாடா பஞ்சில் கொடுக்கல. வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ரெண்டுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மொபிலைசரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க, அதே டாடா பஞ்சில் கொடுக்கல. இன்ஜின் இம்மொபிலைசருங்கிறது உங்கள் வண்டியை நீங்கள் இக்னைட் பண்ணும்போது உங்கள் சாவியில் இருக்கக்கூடிய கோட் அது மட்டும் இல்லை இன்ஜினில் இருக்க கோட் இந்த ரெண்டுமே மேட்ச் வச்சுனா மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது எக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க, டாடா பஞ்சில் கொடுக்கல. கிராஷ் சென்சாரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டரில் கொடுக்கல, டாடா பஞ்சில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு காரிலுமே சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் பண்ணி ரெண்டு காரிலுமே இருக்கு. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மேனுவலாக லாக் பண்ண மறந்தாலும் கூட உங்கள் வண்டி ஒரு 15-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோருமே லாக் ஆகும். இதான் ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக்குங்கிறது. ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக்கும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக இந்த ரெண்டு காரில் எந்த காரை எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த ரெண்டு காரோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஜின், அதனால் இன்ஜினில் எந்த டவுட்டும் வேண்டாம். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு காருமே ஈக்குவலான, கிட்டத்தட்ட ஈக்குவலான சேஃப்டி கிடைக்கிறதுல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்டீரியர் ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. ரெண்டு வண்டியிலுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு ஸ்பேசிங் தான் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காரிலுமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காரிலுமே கண்டிப்பாக பெரிய அளவிலான மாற்றங்கள் கிடையாது. ரீசேல் வேல்யூ பொறுத்த வரைக்கும் முன்னாடி டாட்டாவுடைய கார்களுக்கு ரீசேல் வேல்யூங்கிறது பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக சப்ஜெக்ட் மாறி இருக்கு. டாட்டாவுடைய கார்களுக்கு ரீசேல் வேல்யூங்கிறது வேற லெவலில் இருக்கு. இன்னைக்கு ஹுண்டா கார்களை விடையும் டாட்டா கார்களுக்கு ரீசேல் வேல்யூங்கிறது ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கு. இது எல்லாமே கடந்து இந்த ரெண்டு காரோட கம்பேரிசனில் எதை அடிப்படையாக வச்சு கார் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சர்வீஸ் காஸ்ட் தான் நீங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கணும். சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாய் எக்ஸ்டரா வரைக்கும் டாடா பஞ்ச் ஓரளவுக்கு கம்மியான சர்வீஸ் காஸ்ட் இருக்கிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இது விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.